வாழ்க்கை வளம் பெறலாம், வசதிகள் நம்மை உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லலாம். பாரம்பரியம் மட்டுமே நம்முடைய சொத்துக்களாக நாம் கவனிக்க வேண்டும். பரங்கிப்பேட்டையின் பாரம்பரியம் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பாரம்பரியத்தை, வரலாற்று சோடுகளை நாம் துளைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை மீட்டெடுக்கும் ஒரு சிறு முயற்சியாக, கவிதையாக, காணொளி காட்சிகளாக இதோ உங்களும். கலங்காதே ராசா, காலம் வரட்டும், நள்ளிரவு போன பின்னி வெள்ளி முளைக்கும். கப்பல்கள் புறப்பட்ட சர்வதேச துறைமுகம் இன்று கண்டு கொள்ளாமல் விடப்பட்ட தேசிய அவலம், வானுயர்ந்த அழகு கலங்கரை விளக்கம், இன்று மக்கள் அதன் அருகில் செல்ல தயக்கம். படகுகள் பயணித்த பக்கிங்காம் ஓடை, இன்று சருகுகள் சயனிக்கும் பள்ளக்கூடை. மாவட்டத்தின் இரண்டாவது ரயில் நிலையம் இன்று முற்றிலும் இல்லாமல் போகும் அபாயம். பாலங்கள் பல தந்த இரும்பு தொழிற்சாலை, இன்று இருப்பிடமே தெரியாத அவல நிலை. ஹைதரலி ஏற்றிய விடுதலை போர்க்கம்பம், அதுவே சொச்சங்களுடன் மிச்சம் உள்ள அடையாளம். மீன்களின் சரணாலயம் நம் வத்தக்கரை, இன்று மீனவர்களுக்கு கிடைக்குமா அரசின் அக்கறை? காந்தியடிகள் பயணித்த இருப்பு பாதை, இன்று இருப்பை தொலைக்கும் கண்ணீர் பாதை. வெள்ளையன் காலத்தில் பார்ப்போற்றும் நோவோ, இன்று விடுதலை காலத்தில் கிட்டாது தீர்வோ. சுத்துப்பட்டு 40 கிராமங்களின் தலைநகர், இன்று சுகாதாரம் குறைந்த குப்பை நகர். உலக புகழ் பெற்றது பரங்கிப்பேட்டை ஹல்வா, இன்று ஆட்சியாளர்கள் தர நினைப்பதும் அதுவா? மனித நேயத்தின் மாபெரும் கோட்டை, என்றுமே முதலிடத்தில் எங்கள் பரங்கிப்பேட்டை. ஆதிமத வேறுபாடு இங்கில்லை, சகோதரத்துவமே எங்கள் இறுதி எல்லை. நாம் பிறந்த மண் பரங்கிப்பேட்டை, அனைவரும் வாழ அமைப்போம் ராஜபாட்டை. வருங்காலம் வாழ்த்த வேண்டியதில்லை நம்மை, இருப்பதை பாதுகாத்தாலே அது நன்மை. இறையருள் எங்கும் எப்போதும் நம்மோடு, மக்கள் நலனுக்காக களம் காணுவோம். வா புறப்படு.